சிம்பிள் சிஹெச் த்ரீ சிஎல் ஒரு மாலிக்குல் இருக்கு இந்த எது கூட ரியாக்ட் பண்ண போகுது அப்புடின்னா மெக்னீசியம் ஈதர் ட்ரை ஈத்தர்னு சொல்லிருப்போம் இல்லையா ஈதர் ரியாக்ட் பண்ண உடனே உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்புடின்னா சிஹெச் த்ரீ எம்ஜி சிஎல்னு ஃபார்ம் ஆயிருக்கும் கிட்னா ரீ ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆயிடுச்சு இப்ப அடுத்த விஷயம் கவனிச்சப்பா சார்ஜ் செப்பரேஷன் பண்ணுவோம் நமக்கு நேத்தே படிச்சுட்டு நம்ம சார்ஜ் செப்பரேட் எப்படி பண்ணணும்ட்டு மெட்டல் ஆல்வேஸ் பாசிட்டிவ் இந்த பக்கம் அல்கேல் குரூப் காட் நெகட்டிவ் சம்டைம்ஸ் இட் மே பி அரைல் அதை பத்தி கவலையே இந்த மாலிகூல் இருக்கு இல்லையா இவே எப்படி மத்த மாலிகூல் ஏன்னா பிரிப்பரேஷன் டன் ஒரு கிரிக்னாட்ரிஜன் எப்படி எப்படி ப்ரிப்பேர் பண்றது ஒரு அல்கல் ஹேலடு மெக்னீஷியம் ட்ரை ஈத்தர் எடுக்கும்போது கிரிக்னாட்ரிஜன் ஃபார்ம் ஆயிடுச்சு இந்த கிரிக்னாட்ரிஜன் எப்படி மற்ற ரியாக்ஷனுக்குள்ள இன்வால்வ் ஆகும் எதுக்கு ரீஜென்ட் மற்ற ரியஷனுக்குள்ளே இன்வால்வ் ஆகிறதுக்கு தேவையான விஷயங்களை ப்ரோ ப்ரொடியூஸ் பண்றதுக்கு தான் ஸோ இப்போ இந்த கிரிக்னேஜன் ஒரு குட்டி ரியாக்ஷனுக்குள்ளே இன்வால்வ் ஆக போகுது எப்படி அதோடைய பவர் மட்டும் பாரு ஸோ சேம் கிரிக்னாட்ரியேஜன் மேலே ப்ரிப்பேர் பண்ணது சீகஸ்திரி எம்ஜி சிஎல் ஃபைன் கிரிக்னாட்ரியேஜன் எடுத்தாச்சு இல்லை என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா வாட்டர் மாலிகுல் ஆட் பண்ணுவோமா யா வாட்டர் மாலிகுல் ஆட் பண்ணுவோம் எப்படி சார்ஜ் செப்பரேட் பண்ணுவோம் நமக்கு இங்கே கிரிக்னாட்ரிய சார்ஜ் செப்பரேஷன் நல்லாவே தெரியும் அழகாக செப்பரேட் பண்ணிடுவோம் எப்படி இங்கே சிஎஸ்திரி மேல நெகட்டிவ் எம்ஜி மேல பாசிட்டிவ் இது எப்பயுமே போன கிளாஸ் நம்ம பார்த்தது ஓகே ஃபைன் இப்போ வாட்டர் மாலிக்கில் எப்படி சார்ஜ் செப்பரேட் பண்ணுவீங்க சார்ஜ் செப்பரேஷனுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் ஆக்சுவல் எக்ஸாக்டா ஐ மீன் லிட்ரலி இப்படிதான் சார்ஜ் செப்பரேட் ஆகும்னு சொல்லக்கூடாது ஏன்னா இது தப்பு ஓகேவா ஆக்சுவலி ஒரு டிஎன்பிசி எக்ஸாம்ல இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தான் அவ இந்த மாதிரி சார்ஜ் செப்பரேட் ஆகாது பட் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த இடத்துல இப்படி செப்பரேட் பண்ணிக்கிறோம் அது ஒரு ஹைட்ரோனியம் அயானும் ஒரு ஹைட்ராக்சைடு ஆக்சைடு செப்பரேட் ஆகும் இங்க அச்சு பிளஸ் ஓஹ் மைனஸ் நம்ம வாட்டர் மாலிக்ல பிரிச்சு எடுத்துக்கலாம் கவனி இதை தான் நான் இங்க பிரித்து எடுத்திருக்கிறேன் எங்க ஹச்சு பிளஸ் ஆகவும் அடுத்து ஓஹ் மைனஸ் ஆகவும் பிரிச்சு எடுத்திருக்கேன் இப்போ என்னன்னா இந்த இடத்துல வாட்டர் மாலிக்கல் உங்களுக்கு இருக்கு வாட்டர் மாலிக்கல சார்ஜ் செப்பரேட் பண்ணிட்டேன் இங்கேயும் ரியேஜென்ட்டை சார்ஜ் செப்பரேட் பண்ணிருக்கேன் இப்போ ரியாக்ஷன்ல ஆப்போசிட் சார்ஜ் ஆட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு யார் யார் கூட சேருவா இப்போ இந்த இடத்துல சிஎஸ்திரி மைனஸ் இருக்கு இங்க யார் கூட சேருவா

ஒரு 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 நெகட்டிவ் பார்ட்டாக அல்கேல் பார்ட்டாக இதனால் ஜென்ரேட் பண்ண முடியாது நியூக்ளோ ஃபைலாகோ பேஸாவோ வாடவர் மோஸ்ட்லி நியூக்ளியோ தான் இருப்பான் அந்த நெகட்டிவ் பார்ட்டு ஒரு வாட்டர் மாலிகளுக்கு கூட ரியாக்ட் பண்ணும்போது நம்ம வாட்டர் மாலிகளில் சார்ஜ் செப்ரேட் பண்ணிக்கலாம் ஆக்சுவல் சார்ஜ் எப்படி செப்பரேட் பண்ண சொல்லியிருக்கேன் இங்கே அச்சு ப்ளஸ்ஸு ஒவ்வொச்சு மைனஸாக பிரிக்க வேண்டியதான் ஸோ ஆப்போசிட் சார்ஜ் ஆட் பண்ணி கிடச்சிருச்சு அவ்வளோதான் முடிஞ்சுது இப்போ இதே மாதிரி ஒரு ஒரு சம் கொடுக்குற சும்மா ட்ரை பண்ணுங்க என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு மட்டும் சொன்னால் போதும் இப்போது இந்த இடத்துல என்ன பண்ணுற ஒரு சைக்ளோஹெக்ஸேன்னு எடுத்துக்கிறேன் ஓகே சைக்ளோஹெக்ஸேன் ஆஹ் எம்ஜி சிஎல் ஓகே பிஆர் போடலான்னு பார்த்தா சிஎல் போட்டேன் இந்த இடத்துல அகைன் நான் வாட்டர் மாலுக்குள்ளே ஆட் பண்றேன் என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் சீக்கிரம் அப்போ சார்ஜ் செப்பரேஷன் முதல்ல உங்களுக்கு தெரியணும் மக்களே இந்த இடத்துல நீங்க சார்ஜ் செப்பரேட் பண்ணி விக்னா ரீஜனை பார்த்து கரெக்ட்டா நம்ம அல்கைல் பார்ட் மெக்னீசியம் குளோரைட் பார்ட் இங்க உங்களுக்கு எப்பயும் போல மெட்டல்ஸ் ஆல்வேஸ் பாஸ்டலா அடிச்சு கேட்பான் அப்போயும் மாற்றக்கூடாது அதே தான் இந்த இடத்துல இருக்க கார்பன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் சார்ஜாக இருக்கும் ஸோ இந்த வாட்டர் மாலிக்கல் எப்படி சார்ஜ் பிரிப்போம் அப்படின்னா நம்ம மறுபடியும் சொல்றேன் இது எக்ஸாக்டா சார்ஜ் செப்பரேட் லிட்ரலாக இப்படி பிரியாது பட் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கு இப்படி தான் காலகாலமாக பிரிச்சுக்கிட்டு இருக்கும் அப்போ இந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து இந்த நெகட்டிவ் சார்ஜ் இந்த பாசிட்டிவ் சார்ஜை தூக்கிடுவோம் அவ்வளோதான் சிம்பிள் இந்த பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் கூட சேர்த்துரு முடிஞ்சுது அப்போ சிம்பிளி வி காட் ஒன் ஏன் அவ்வளவுதான் இந்த சைக்கிளோஷன் எதாவது மனோக்ளோரோஷன் ப்ராடக்ட் வரும் அப்படி அடுத்து அடுத்து முன்னாடி படிச்சாமில்ல அதெல்லாம் இது கூட அப்படியே சேர்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் ரைட் இன்னொன்று ப்யூடைல் குளோரைன் சரி இப்போ இந்த இடத்துல எம்ஜி ஈத்தர் ஆட் பண்றேன் ட்ரை ஈத்தர் டக்குடி என்ன ஃபார்ம் ஆகும் சிம்பிள் கிரிக்னா ட்ரிஎச் நமக்கு ஃபார்ம் ஆகிடும் இந்த இடத்துல எம்ஜி சிஎல் ஃபார்ம் ஆகும் இப்போ அடுத்த விஷயம் என்னன்னா இவனை நம்ம ஃபர்தராக மற்ற ரியாக்ஷனுக்குள்ளே கொண்டு போகலாம் ஓகே மற்ற ரியாக்ஷன்குள்ளே கொண்டு போகலாம் சிம்பிளாக நம்ம எப்பியும் போல வாட்டர் மாலிக்ல ஆட் பண்ணுறோம் எனக்கு என்ன சார்ஜ் எங்கே செப்பரேட் பண்ணுன்னு நல்லா தெரியும் இந்த இடத்துல நம்ம பிரிப்போம் இல்லையா இங்கே பிரிப்போம் இந்த எம்ஜி மேலே உங்களுக்கு மெட்டல் ஆல்வேஸ் பாசிட்டிவ் இந்த கார்பன் நெகட்டிவ் சார்ஜ் சிம்பிள் நமக்கு என்ன கிடைச்சுனா ஒரு டூ மித்தல் ப்ரொபைன் கிடைக்குமா பாருங்க சிஹெச் த்ரீ சி மேலே ஒரு சிஹெச் த்ரீ ஒரு ஹச் இங்கே ஒரு சிஹெச் த்ரீ சிம்பிள் டூ மித்தல் ப்ரொபைன் அவ்வளவுதான் சிம்பிள் இது ஒரு டைப் ஆஃப் ரியாக்ஷன் ஒரு ஆல்கஹால் இருக்குடா சிஹெச் த்ரீ சிஹெச் ஒரு ஆல்கஹால் இருக்கு இந்த ஆல்கஹால் கூட நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சிஹெச் த்ரீ எம்ஜி பிஆர் ஒரு ரிக்னாட்ரி ஏஜென்ட் ஆட் பண்றேன் ஆல்கஹால் கூட ரிக்னாட்ரி இது வாட்டர் மாலிக்கல் தான் நம்ம ஆட் இப்போ ஆல்கஹால் கூட ரிக்னாட்ரி ஏஜெண்டா ஆட் பண்ணுவோம் இப்போ முதல்ல சார் செப்பரேட் பண்ணிக்கோமா சார் செப்பரேஷன் தான் ரொம்ப முக்கியமான விஷயங்க இப்ப இந்த இடத்துல சார்ஜ் செப்பரேஷன் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னா இந்த இடத்துல எம்ஜி மெட்டல் ஆல்வேஸ் பாசிட்டிவ் இந்த இடத்துல த்ரீ வந்து நெகட்டிவ் இங்க சார்ஜ் செப்பரேஷன் எப்படி பண்ணுவீங்க ஏன்னா நமக்கு தெரியும் அயனைசபிள் ஏரியா அப்படின்ட்டு ஆகும்னு தெரியும் நெகட்டிவ் ஹைட்ரஜன் பாசிட்டிவ் பண்ணணும் அவ்வளோதான் சம்டைம்ஸ் வந்து இதை கூட நம்ம கேட்கலாம் அப்ப இந்த பக்கம் என்ன கிடச்சிருக்கோம் பை ப்ரோடக்டா சீகஸ்த்ரீ இது திருப்பி எடுத்துருவோம் ரீஜென்ரேட் பண்ணி பிரிச்சு எடுத்துருவோம் ஓ எம்ஜி பிஆர் கடைசி ஓகே மீத்தேனை ப்ரிப்பேர் பண்ண முடியும் இது ரொம்ப முக்கியமான விஷயம்டா மீத்தேனை ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ரியாக்ஷன்ஸ் ஒரு சில ரியாக்ஷன்ஸ் மட்டும்தான் உண்டு இப்போ வேற என்ன இன்னும் ஒரே ஒரு மாலிக்கு எழுதுறேன் இது என்ன 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 ப்ராடக்ட் கொடுக்குன்னு சொல்லுங்க மேஜர் ப்ராடக்ட் என்னன்னு சொல்லணும் இந்த இடத்துல ஒரு சைக்கிளோ வரையினேன் கம் ஆன் மேஜர் ப்ராடக்ட் என்ன வாய்ஸ் யாராவது பேசினா பரவாயில்ல வாயுவே துறக்க மாட்டான மக்கள் சார் இவட பாசிட்டிவ் சார்ஜ் கிட்டி இவட நெகட்டிவ் சார்ஜ் கிட்டி அப்புறம் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்மளால சார்ஜ் பிரிக்க தெரியும் இங்க பிரிப்போம் இல்லையா பார்ஷியல் நெகட்டிவ் பார்ஷியல் பாசிட்டிவ் இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா டேரக்டா பிரிச்சு ஆப்போசிட் சார்ஜ்ல மாத்திட்டு ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் நாலு கார்பன் இருக்கா சிம்பிள் பியூட்டேன் ஒரு ப்ராடக்டா கிடைச்சிருக்கு நமக்கு பியூட்டேன் இன்னொரு பார்ட் உங்களுக்கு தெரியும் சைக்ளோ எக்ஸேன்ல இவ்விடத்தில் ஒரு எம்ஜி பிஆர் உண்டு இது ஹைட்ராலிசிஸ் பண்ணி திருப்பி பிரிச்சு எடுத்துடலாம் அதெல்லாம் விஷயமே கிடையாது ஸோ இங்க நமக்கு ஒரு அல்கேன் சீரிஸ் நம்மளால ஈஸியா ப்ரிப்பேர் பண்ண முடியும் வித் யூஸ் ஆஃப் கிரிக்னாட் ரியேஜன் நாட் ஓன்லி தட் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளோஃபிளிக் அட்டாக்லாம் நிறையா போகும் நம்ம அடுத்து பார்க்க போகிற ஆல்டிக்கேட் சாப்டர் கீட்டோன் சாப்டர்லாம் எக்கச்சக்கமான கிரிக்னாட் ரியீஜன் பூந்து விளையாண்டுக்கிட்டு இருப்பான் ஸோ அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்த்துக்கலாம் இப்போ இந்த சாப்டர்ல கிரிக்னாட் ரியேஜனுடைய ப்ரிப்பரேஷன் ஒரு குட்டி குட்டி அவனுடைய ஒர்க்கு அதை பார்த்துட்டோம் இப்போ அடுத்த ரியாக்ஷன் போவோம்